அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் செவ்வாய் தோசத்திற்கான மிக எளிய பரிகாரமான வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் மறக்காமல் பெல் சிம்பளை பிரஸ் செய்யவும் செவ்வாய் தோசத்திற்கு பலவிதமான பரிகாரங்கள் கூறப்பட்டாலும் மிகப்பெரிய பரிகாரங்களுள் ஒன்றாக இருப்பது வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வைத்தீஸ்வரன் கோயில் இத்தலத்திற்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயரும் வேதபுரி கந்தபுரி பரிதிபுரி அங்காரபுரி அம்பிகாபுரி என்ற பெயர்களும் உண்டு ஒரு சமயம் சிவபெருமானின் வேர்வை துளையில் இருந்து அங்காரகன் செந்நிற வடிவத்துடன் வேலுடன் தோன்றி சிவபெருமானை வணங்கினார் அப்பொழுது அவருடைய உடலில் செங்குஷ்டம் இருந்ததாக பலரும் கூறினர் தேவர்களின் அறிவுரையை அடுத்து அவர் இந்த பகுதிக்கு வந்து தீர்த்தத்தில் மூழ்கி இறைவனை பூஜித்து வந்தார் அவ்வாறு செய்ய மனமகிழ்ச்சி அடைந்த இறைவன் அங்காரகன் முன் தோன்றி அவருக்கு வேண்டிய வரங்களை கேட்க கூறினார் இறைவன் திருவடியை மறக்காத மனமும் கிழமைகளில் வந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் சற்புத்திர பேற்றையும் அளிக்கும்படி வேண்டினார் அதன் அடிப்படையில் இங்கு வந்து துதிப்பவருக்கு கிரக பீடையானது நீங்கும் எனவும் நவ கிரகங்களில் மூன்றாவதாக திகழ்க எனவும் வரங்களை அள்ளி கொடுத்தார் எம்பெருமான் சிவன் அங்காரகன் மூலவர் சன்னதியானது வைத்தீஸ்வரன் கோயிலில் கிழக்கு கோபுர வாசலில் நுழைந்த உடனேயே தண்டாயுத சன்னதிக்கு தெற்கில் தெற்கு முகமாக அமைந்து உள்ளது நான்கு கைகளுடன் அங்காரகன் காட்சி தருகின்றார் ஒரு கையில் சூலம் மற்றொரு கையில் சக்தி ஆயுதம் மற்றொரு கையில் அபயக்கை மற்றொன்றில் தண்டம் தாங்கிய கையுடன் காட்சி தருகின்றார் வைத்தீஸ்வரன் இவரை வணங்கி வழிபடுவதன் மூலம் செவ்வாய் தோசத்தில் இருந்து நிவர்த்தி பெறலாம் மேலும் அர்ச்சனை தட்டுடன் வெள்ளம் மற்றும் உப்பு மிளகு கலந்து விற்பனை செய்கின்றார்கள் வெள்ளத்தை உள்ளே உள்ள தீர்த்தத்தில் குளித்து கரைத்து விட வேண்டும் உப்பை அக்கோயிலில் உள்ள தையல் நாயகி சந்நிதி எதிரே உள்ள இடத்தில் சேர்க்க வேண்டும் மிகச்சிறிய அளவு உப்பு மற்றும் மிளகை அதிலிருந்து எடுத்து வாயில் போட்டு மென்று தின்பது பழக்கமாகும் இவ்வாறு செய்வதன் மூலம் செவ்வாய் தோசத்தில் இருந்து மிகப்பெரிய அளவிலான நிவாரணத்தை பெறலாம் என்று பலரும் கூறுகின்றனர் இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீதமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி